ஒட்டுமொத்த உலகமுமே இன்னைக்கு காதலர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்க நிலைமையில தமிழ் சினிமால காதலர்களுக்கு முன் உதாரணமா இருக்கிற ஜோடிதான் நடிகர் அஜித்தும் நடிகை ஷாலினியும். இவங்க ரெண்டு பேரும் காதலர் தினம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு எடுத்துக்காட்டா இப்ப வரையும் இருக்காங்க அப்படின்றதுக்கு சாட்சியா நடிகர் அஜித் ஷாலினிக்கு இப்ப வர ஒரு சத்தியத்தை காப்பாற்றிக்கிட்டு வராராம். நடிகர் அஜித் தன்னுடைய மனைவியான ஷாலினிக்கு அப்படி என்ன சத்தியத்தை காப்பாத்திக்கிட்டு வராரு, அந்த சுவாரஸ்யமான காதல் இருந்துச்சு அப்படின்னு இவருக்கு எப்ப தெரிய வந்துச்சுன்னா அமர்க்களம் படப்பிடிப்பப்போ ஷாலினிக்கு லேசா ஒரு காயம் பட்டிருக்கு. அந்த நேரத்துல நடிகர் அஜித் ரொம்பவே பரபரப்பா துடிச்சு போய் பாதி மருத்துவமனையே அந்த படப்பிடிப்பு இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டாராம். நடிகர் அஜித் அந்த டைம்ல ஒரு பெரிய பைக் ரேசர் அப்படின்றதுனால அடிக்கடி அவருக்கு அடிபடும். அதனால அவர்கிட்ட எப்பவுமே மருத்துவ உதவிக்கான உபகரணங்கள், அந்த சிகிச்சைக்கான மருத்துவர்கள் எப்பவுமே அஜித் கூடயே இருப்பாங்களாம். அப்படி இருக்க ஷாலினிக்கு அடிப்பட்ட நிலைமையில அப்போ அஜித் அஞ்சாறு மருத்துவர்களை வச்சு ஷாலினிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தத படப்பிடிப்புல உள்ள எல்லாருமே வியந்து போய் பார்த்தாங்களாம். ஏன்னா அதே படப்பிடிப்புல நடிகர் அஜித்துக்கும் மகா கணபதி பாடலப்போ அஜித்துக்கும் இதே மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அதை அஜித் பெருசா எடுத்துக்காம அதே மருத்துவ குழு பக்கத்துல இருந்தும் படப்பிடிப்பு முடிச்சிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன அஜித் நடிகை ஷாலினிக்கு அதே போல காயம் ஏற்பட்டதுனால படப்பிடிப்பெல்லாம் கவனிக்காம முதல் உதவியா ஷாலினிய வச்சு கவனிச்சாரு. இந்த விஷயத்தை அமர்க்களம் படம் பிடிப்புல உள்ள எல்லாருமே இப்ப வரையும் வியந்து சொல்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்த நடிகை ஷாலினியும் தங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் பல இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. அமர்க்களம் படப்பிடிப்பப்போ எனக்கு அடிபட்டது அங்க உள்ள எல்லாருக்கும் தெரியாம கூட இருந்திருக்கலாம், ஆனா நடிகர் அஜித் எனக்கு முதலுதவி பண்றேன் அப்படின்னு அங்க உள்ள ஊருக்கே பரப்பி விட்டாரு. எனக்கு அடிபட்டதை விட அவர் பதட்டப்பட்டதை பார்த்துதான் எனக்கு பயமாயிருச்சு. என் மேல எவ்வளவு அக்கறை இருந்தா அவர் இப்படி பதட்டப்பட்டிருப்பாரு அப்படின்ற அவருடைய காதலை அப்பதான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரியும் குங்குமம் நாளிதழ்ல கூட தங்களுடைய காதல் வாழ்க்கை பயணத்தை ரொம்பவே அழகா சொல்லிருந்தாங்க. நடிகர் அஜித்தும் ஷாலினியும் தங்களுடைய காதல் வாழ்க்கையில மட்டும் இல்லாம பல பேர் வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளையும் ஷாலினியும் அஜித்தும் சேர்ந்தே தீர்த்து வச்சு அவங்க இன்னும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு அப்பப்ப கிடைக்கும் தகவல் இது. இப்படி 21 ஆண்டு தங்களுடைய காதல் வாழ்க்கை பயணத்துல பயணம் செஞ்சு வந்த அஜித் ஷாலினி தன்னுடைய மனைவிக்கு செய்து கொடுத்த ஒரு சத்தியத்தை பத்தி தான் ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. தன்னோட மனைவிக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை இப்ப வரையும் காப்பாத்திக்கிட்டு வராரு அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியுது. நடிகர் அஜித் தன்னுடைய காதல் வாழ்க்கைக்கு முன்னாடி அதிகமான படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்க அஜித் ஷாலினிக்கு என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, திருமணமானதுக்கு அப்புறம் ஒரு படத்துக்கு மேல கால் ஷீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னும், ஒரு மாதத்துல 15 நாளுக்கு மேல படப்பிடிப்புல இருக்க மாட்டேன் அப்படின்னும், மிச்ச 15 நாள் தன்னுடைய குடும்பத்தோட தான் முழு நேரத்தையும் செலவழிப்பேன் அப்படின்னும் 21 ஆண்டுக்கு முன்னாடி ஷாலினிய நடிகர் அஜித் காதல் செய்யும் போது இந்த வாக்குறுதிய கல்யாணத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த சத்தியத்தை 21 ஆண்டுகளா செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திக்கிட்டு வராரு தல அஜித். சரி, இந்த சத்தியம் ஷாலினி நடிகர் அஜித் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டு வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தா, நடிகை ஷாலினிய விரும்பும் போதே ஷாலினியோட எண்ணம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு நடிகர் அஜித் நல்லா புரிஞ்சிருக்காரு. அந்த வகையில பார்க்கும் போது சினிமா நடிகரா இருந்தாலும் தன்னுடைய கணவர் சினிமாலையும் குடும்பத்தோடையும் அதிகமா நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு ஷாலினி விருப்பப்பட்டிருக்காங்க. இத வெளிப்படையா அஜித் சொல்லல, இருந்தாலுமே இத புரிஞ்சுகிட்ட அஜித் தன்னுடைய குடும்பத்தோட பாதி நாள் செலவழிப்பேன் அப்படின்னு மிச்ச
ஆனால் பொருளாதாரத்துக்காண்டி சினிமால நடிப்ப அப்படின்னு ஷாலினியோட மனச புரிஞ்சுக்கிட்டு அவரே இந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த தகவல் அதே குங்குமம் பத்திரிகையில ஷாலினி கொடுத்த பேட்டி மூலமா இந்த தகவல் இப்போ இணையதளங்கள்ல ரொம்பவே வைரலாவும் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுனாலதான் சில நேரம் ஷூட்டிங்ல கூட தன்னுடைய குடும்பங்களையும் தன்னுடைய மனைவி குழந்தைகளையும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே நடிகர் அஜித் அடிக்கடி கூட்டி வர்றத நம்ம பார்க்க முடியும். ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கறத விட அந்த சத்தியத்தை இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து காப்பாத்திக்கிட்டு வராரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்த நடிகர் அஜித் காப்பாத்திக்கிட்டு வர்றதுக்கு பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று முன் உதாரணமா நடிகர் அஜித் ஷாலினி ஜோடி தான் இருக்காங்க அப்படின்றத மீண்டும் உறுதிப்படுத்துற விதமா இருக்கு. தல அஜித் மற்றும் ஷாலினியோட இந்த வாழ்க்கை காதல் பயணத்தை பத்தி உங்க கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்க, பரவாயில்ல. மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.